இப்போ இஃப் 8 ஒர்க்கர்ஸ் கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 24 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்கடா, தென் 24 ஒர்க்கர்ஸ் கேன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க். ஒன்றும் இல்லை, நீ இப்படி எழுதிக்கோங்கனா ஒர்க்கர்ஸ் இது டேஸ். இப்போ ஒர்க்கர்ஸ் வந்து 8 ஒர்க்கர்ஸ் வந்து 24 டேஸில் ஒர்க் பண்ணாங்கன்னா அப்போ 24 ஒர்க்கர்ஸ், அப்போ ஒர்க்கர்ஸ் ஜாஸ்தி ஆக டேஸ் வந்து என்ன ஆகுங்கன்னு, ஒர்க்கர்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்போ டேஸ் வந்து என்ன குறையும். அப்போ திஸ் இஸ் நத்திங் பட் இன்வர்ஸ் வேரியேஷன். இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷனில் ஒன்றும் இல்லை, நீ ஒன்றுமே பண்ணாத, கரெக்டாக நேராக எழுதணும். அதே டைரக்ட் ப்ரப்போர்ஷனுக்கு திருப்பி எழுதணும். இப்போ எழுதுனதை திருப்பி எழுதணும், இது இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன். அப்போ நேராக எழுது 8/24 × 24, தேர்ஃபோர் போத் கெட் கேன்சல். அப்போ உனக்கு எத்தனை டேஸில் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, 28 டேஸ் நேரடியாக சேர்த்து எழுதணும். புரியுதா? 8/24 × 24 = 8.